எல்லாருக்கும் வணக்கம். இதான் நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறது இந்த மாதிரி. அதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வாசகசாலைக்கு தேங்க்ஸ். அப்புறம் அதுக்கான ஒரு தைரியமும் நாலேஜும் கொடுத்த இளங்கோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டோரி என்னென்னா, அகரன்ற ஒரு ரைட் அவர் எழுதுன வாக்குறுதி. இது ரொம்ப ஜென்ரலான ஒரு ஸ்டோரியாக தான் எனக்கு தெரிஞ்சது. ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்லைன் என்னென்னா, ஒரு சின்ன ட்ராவல், ஒரு டாக்ஸி டிரைவர் அவருடைய லாஸ்ட் ட்ரிப்பு. அப்போ அது ரொம்ப முக்கியமான ட்ரிப்பாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அதில் ஒருத்தவங்க, வயசான ஒருத்தவங்க, வனஜான்ற ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க எங்கே போயிட்டு வராங்க அப்படின்றதான் அந்த ஒன்லைனாக நான் பார்க்குறேன். இந்த கதையுடைய நீடு அது என்னவா நான் பார்க்குறேன்னா, இது வந்து ஆக்சுவலி இது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு இதில் ஒரு இலங்கை பெண் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, அவங்களுக்கான ஒரு ட்ரிபியூட். அவங்க பேர் என்னென்னா கேனல் இதே கனி. இதை பார்த்தவொடனே இப்போ மொபைலில் நம்ம படிக்கிறோன்னா அதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது மைனஸ் பாயிண்ட் இருக்குது, ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை பற்றின டீட்டெயில் உடனே போய் நம்ம கூகுளில் போட்டு பார்த்துடலாம். அந்த மாதிரி நான் அந்த இதே கனி அந்த கேரக்டர் அவங்கள போட்டு பார்த்தேன். அவங்க சொன்ன அந்த டேட்டு வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த 2009 4/4/2009 அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதே வருஷத்தில் ஒருத்தவங்க இதே கனின்ற ஒரு ஜென்ஸ் இறந்துருக்காங்க அவங்க சொன்ன அதே ஏரியாவில். இது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இது பார்த்தோடனே ஓகே, டீட்டெயிலிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது எனக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, அதான் அவங்க அந்த வயசானவங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ரொம்ப நாள் கழித்து அவங்களோட ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு ப்ராப்ளத்தினால இவங்க வந்து டோட்டலாக கனடாவுக்கு மாறிடுறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டை பற்றின ஒரு டீட்டெயில் கிடச்ச உடனே இவங்க ரிட்டர்ன் போய் அவங்க ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், ஸோ அவங்க வந்து ஒரு நம்ம ரெண்டு பேரும் பசங்களையும் மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின் மாதிரி. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னா, அவங்களுக்காவது பிறந்த குழந்தை இது பண்ணாங்க. நானும் இப்போவே என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட இருக்க ஃப்ரெண்டு, மச்சான் அவனுக்கு பொண்ணு பிறந்தால் எனக்கு பையன் பிறந்தால் நான் மேரேஜ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு. ஸோ இது அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில் எனக்கு தோணுச்சு ஓகே இந்த மாதிரி. இதுதான், இது ரொம்ப ஒரு நார்மலான கதையாக தான் எனக்கு தெரிஞ்சது. இது வந்து ஒரு இலங்கையில் இருக்க ஒரு பெண்ணுக்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. இதில் இது ரொம்ப ஜென்ரலான ஸ்டோரி, எப்பயுமே ஜென்ரல் ஸ்டோரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வட சென்னை படத்தை எடுத்துகிட்டோம்னா அது ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி, அதை நான் லீனியரில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை மாதிரி இதில் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பேட்டர்ன் இதை நான் எப்போ இருந்து நோட் பண்ண ஆரம்பிச்சுன்னா, போன இதே இடத்துல போன வீக் வந்து நாங்கள் ஒரு இதை பற்றி பேசியிருந்தோம். அதில் தையல்ன்ற ஒரு ஸ்டோரி சார் எழுதியிருந்தார், அது நல்லாயிருக்கும். ஆப்டா ஒரு ஊசி, ஒரு நூல், ஒரு உடுப்பு, இது மூணு சேர்ந்து தான் தையல் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். அதில் இதை மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணால் தான் நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கேரக்டர் மயூரன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவருடைய அம்மா தான் அந்த வனஜான்றவங்க. அவர்லேருந்து ஆரம்பித்து அடுத்து டாக்ஸி டிரைவர் வருவார், டாக்ஸி டிரைவர் மூலயமா அந்த வனஜான்ற பொண்ணு வருவாங்க, அவங்க மூலயமா அவங்களோட ஃப்ரெண்டு வருவாங்க. இவங்க நாலு பேரும் டோட்டலாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த கதையுடைய மையக்கரு வந்து அந்த கேனல் இதே கனின்றவங்க தான். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன பேட்டர்ன் ஞாபகம் வந்ததுன்னா, ஸ்கூல் டைமில் ஒரு கேம் விளையாடும், நாலு பேர் கட்டமாக நின்றுப்போம், இவங்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுப்பாங்க, அவங்க போய் அவங்ககிட்ட கொடுப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து ரிட்டன் இங்கே வரும். அந்த கொடுக்குற பொருளாக நான் கேனல் இதே கனியை நான் பார்க்குறேன். இந்த நாலு பேர் மூலயமா அவர் அதை தான் சொல்ல வந்திருக்காருன்னு இதெல்லாம் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். என்னுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு சில நெகட்டிவ்ஸும் இருந்தது. அவர் வந்து பாரிஸ் அப்படின்ற ஒரு அந்த பாரிஸ்ன்ற ஒரு ஏரியாவை பாரிஸ்னே கொடுத்துட்டார், ஆனால் வனஜா அப்படின்ற பேரை வந்து ஜா கொடுக்காமல் சான் கொடுத்துருந்தார். இதில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது, இதில் இல்லை அந்த அதே மாதிரி வேர்டிங்கில் சில அது எடிட்டரோட மிஸ்டேக்காக இருக்கலான்னு கூட எனக்கு தோணுது. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதே மாதிரி அவங்க ஒரு இலங்கை பெண் அப்படின்றதுக்கு வந்து ஃபுல்லாகவே இலங்கை தமிழிலே பேசுவாங்க, ஆனால் இது ஃபஸ்ட்டு டைலாகில் அவங்க மேபி அதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கொஞ்சம் பேசுவாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு தமிழில் கொடுத்துருப்பார் அந்த ரைட்டர். இதுக்கப்புறம் வந்து அவங்க தமிழில் பேசினாங்கன்னு சொல்லும்போது அந்த வனஜான்ற கேரக்டர் வந்து தமிழில் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டைலாக் பேசியிருப்பாங்க, ஆனால் அவர் அதை தமிழிலே போட்டுட்டு அடுத்து வந்து இலங்கை தமிழில் போட்டிருப்பார். அது உனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இலங்கை தமிழ் தான் அதுவும், இருந்தாலும் எனக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தமிழில் கொடுக்குறேன்னு சொல்லி அது எனக்கு என்னன்னே தெரியல. ஆக்சுவலி எனக்கு தமிழ் தான், ஆனால் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் தூய தமிழில் போன வீக் பேசும்போது கூட அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ரைட்டர் ஒரு ஸ்டோரி எழுதுறாருன்னா அது ரீடருக்காக தான் எழுதுகிறாரு, அதை வந்து அவர் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதலாம். அது ஏன் அவர் தமிழில் எழுதினார்? இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, நான் வந்து காலேஜ் டேஸில் வந்து மண்டோ அப்படின்ற ஒரு சாகதாசன் மண்டோவோடைய ஒரு ஸ்டோரியை இங்கிலீஷில் படித்தேன், ஓப்பன்னிட் அதோடைய பேர். இப்போ ரீசெண்டாக ஒரு புக் ஃபேரில் தமிழில் அந்த புக் வாங்கிட்டு வந்து படித்தேன். அந்த ஒரு கதையினால் அந்த அவர் பிடிச்சிருந்து படித்தேன் தமிழ் டிரான்ஸ்லேஷனு. அதில் வந்து நான் பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன்னா, ஓப்பன்னிட் அது வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு,
அது ரொம்ப ஆப்டாக இருந்தது. தமிழில் வந்து திறன் சொல்லி அந்த கதையை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, அந்த கிளைமேக்ஸ் அது கதை படித்தா புரியும். இந்த நான் சொல்கிறேன் அது என்னென்னா, அது ஒரு சின்ன கதை தான். ஒரு அப்பா ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருப்பார். பொண்ணை வந்து முஸ்லீம் அப்பா தான். அது வந்து ஆக்சுவலி அங்கே காஷ்மீர் அந்த மாதிரி டைமில் நடந்த ப்ராப்ளம்ஸ். அப்போ வந்து எல்லோரையும் வெளியேற்றணும், பாகிஸ்தானை வெளியேற்றணும். அவருடைய கதை எல்லாமே அப்படி தான் இருக்கும். பாகிஸ்தானி அவங்கள வந்து வெளியேற்றணும். அவர் வந்து ஒரு முஸ்லீம். அந்த பொண்ணை வந்து சில பேர் ஹிந்துவாக இருந்த சில பேர் வந்து ரேப் பண்ணி ரொம்ப அவங்க ஒரு கண்டிஷனில் அப்பாவுக்கு கை கிடைப்பாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அந்த டாக்டர் வந்து அந்த அவர் அதை எப்படிலாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த டாக்டர் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, ஓப்பன் இட் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த ஹால்குள்ளே அந்த பொண்ணு வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கும். அவங்க அப்பாக்கிட்ட அந்த டாக்டர் வந்து ஜன்னல் ஒன்று இருக்கும், வெளிச்சம் இருக்கும், அந்த ரூமில் இருட்டாக இருக்கும், ஓப்பன் இட் அப்படின்னு சொல்லி அந்த ஜன்னலை சொல்லுவார். இந்த பொண்ணு வந்து அப்கான்ஷியஸாக இருக்கும். அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுனா, இதோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இது பண்ணும். ஏன்னா இது இது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அவங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த பொண்ணை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு வந்து அவங்க ஓப்பன் இட் அப்படின்னு உடனே இது பண்ணுவாங்க. இதை தமிழில் படிக்கும்போது வந்து அதோடைய மீனிங்கே போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். திற அந்த ஜன்னலை துறை அப்படின்னு தான் நம்ம தமிழில் சொல்லும்போது சொல்லுவோம். ஆனால் இவர் வந்து அந்த டாக்டர் திறன் சொன்னே திறந்தாரு. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலீஷ் வேர்டுனால் அதை டைரெக்டாகவே தமிழில் இங்கிலீஷில் போட்டலாம். இவர் தமிழில் அதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அது ஒரு ஃபீல் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி நம்ம படிக்கிறோன்னா அதில் ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி இப்போ கணவாய் பாதையில் அவங்க சொல்லும்போது அவர் ப்ரொபோஸ் பண்ண இடம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு லைன் இருக்கும், நல்ல ஒரு லைன் என்னென்னா, அந்த அவருடைய காதல் நிலை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அதிகமாயிற்று. அதாவது ஒரு நல்லா பணியாக இருக்குன்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருப்பாரு, பின்னாடி வந்து அந்த சூழ்நிலை. இது எனக்கு கனெக்ட் பண்ணது என்னென்னா, காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணேன். மதியம் சரியான வெயில் அப்போ ப்ரொபோஸ் பண்ணேன். அது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இதை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இது ஏன்டா ரிஜெக்ட் ஆனது. அது அவன் அதுக்கு அவன் ரீசன் ஒன்று சொன்னான், நீ வந்து வெயில் டைமில் சொல்லிட்ட அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, மழை டைமில் குளிர் காலத்தில் சொல்லிப்பார் கண்டிப்பாக ஓகே ஆகும் அப்படின்னா அதை ரிலவெண்ட்டாக பண்ணுது. அதே மாதிரி இந்த அடுத்து இந்த கதையை பற்றி அதே மாதிரி அடுத்து அந்த தோற்றங்கள் கதை சொல்லும்போது எனக்கு ஒரு கனெக்டிவ் பாயிண்ட். அப்பா இல்லை, நான் உனக்கு சொல்லிக்கிறேன். அப்பா இறந்தோடனே ஒரு 2 மந்த்ஸில் தங்கச்சி வந்து குழந்தை பிறந்தது பையன். ஸோ அது எங்கே அப்படின்னு கனெக்ட் ஆகும். அது மாதிரி இது எனக்கு எங்கே கனெக்ட் ஆனதுன்னா, அந்த இலங்கை பெண் இறந்ததை நான் நினச்சி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு என்னென்னா, நம்ம வந்து எல்லாமே இருக்குது, 3 வேளை சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களோட லைஃப்போடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம கிடைச்ச நல்ல லைஃப்பை நம்ம வாழலாம், அவங்கள மாதிரி நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. இல்லை, இந்த கதையை பற்றி பேசுகிறதுக்கு அந்தளவு பெருசாக எனக்கு எதுவும் தோணலை. ஏன்னா இது ரொம்ப 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 நார்மலான ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால தான் ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.